கடல்ல கிடக்குற லாப்ஸ்டார் அப்படிம்பாங்கள அந்த ரால் இங்க இருக்குது. லாப்ஸரு இது ஒரு பீஸ் வந்து 250 வரும். இதில் வந்து இது ரெட்டிஷ் கலரில் இருக்க டார்க் ரெட் வரும். இது இதில் வந்து ஒயிட்டு ப்ளூ ஆரஞ்சு கலர் மூணு வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் சூப்பராக இருக்குங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ்ஷு வந்து இது வரைக்கும் நான் வளர்க்கலை. இதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து இதை வாங்கிட்டு போய் வளர்க்கணும் அப்படிங்கிற உனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஹாய் காய்ஸ், லாஸ்ட்டாக ஒரு சிக்லெட் ஃபார்மில் போய் நம்ம வந்து ஃபிஷ் எடுத்து போட்டிருந்தோம். அப்போ நிறையா சப்ஸ்கிரைபர் வந்திருந்தீங்க, புது புது வியூவர்ஸும் வந்திருந்தீங்க. ஸோ எல்லோரும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்கு அப்புறம் வந்து யூடியூப்லேயும் என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி வந்து தூத்துக்குடியில் நல்ல ஒரு ஹோல்சேல் கடை, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு மீன் வாங்குகிற மாதிரி ஒரு நல்ல கடையை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தேடி பிடிச்சி இந்த கடைக்கு வந்திருக்கேன். சூர்யா அப்படிங்கிற ஒரு அக்வாரியமுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபுட்டு வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து தொட்டி செஞ்சு கொடுக்குறாங்க, கல் வச்சுருக்குறாங்க, அப்புறம் நிறைய வெரைட்டிஸான ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் ஹோல்சேலாகவும் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் முழுக்க முழுக்க உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட் பார்ட் வரலாம், செகண்ட் பார்ட் வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்ட காட்டுப்பூச்சி சேனல், நான் உங்கள் ஜெபசிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஸோ நம்மளுடைய காட்டுப்பூச்சி யூடியூப் சேனல் வந்து யூடியூப்பில் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயும் இருக்குது. மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாம் கொடுத்துக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு மேலும் மேலும் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய வீடியோக்கள் போட எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். ஸோ என்னுடைய உங்களுடைய சப்போர்ட் எனக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு எந்த ஃபிஷ்ஷை போய் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மூணு நாலு வெரைட்டிஸ் உள்ளே போட்டிருக்காங்க. அதில் கோல்டு ஃபிஷ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து ரெட் கேப் கோல்டு ஃபிஷ்ஷை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், கேப் மாதிரி தலையில் இருக்கும். அதை தான் நான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. என் கையை என் கை இருக்கிற அலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்கன்னா, ரெட் கேப் இருந்த மாதிரியே இருக்குதுங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வீட்டில் போட்டு வளர்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குல்லங்க. கோல்டு ஃபிஷ்ஷோட ரேட்டு பார்த்திங்கன்னா 80 ரூபாயிலேருந்து 150 அந்த வேறு லெவலில் போய்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்பினோ ரெயின்போ ஷார்க் அப்படிங்கிறாங்க. இது வந்து வீட்டில் க்யூட்டாக இருக்கும், உங்கள் வீட்டில் போட்டு வளர்க்குறது நல்ல பெருசாக வளருமா. இது வந்து 80 ரூபாயிலேருந்து ரேட்டு வரட்டி சைஸ் தகுந்தால ரேட்டு போய்கிட்டே இருக்குமா. இங்கே வாங்க. கோல்டு ஃபிஷ் அந்த மாதிரி தான் போட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ இங்கே வந்து கோல்டு ஃபிஷ்ஷோட கிடக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
இந்த எஸ்கே டைகர் கோல்டு ஃபிஷ்ஷும் இருக்குது, எஸ்கே அல்பினோ அப்படிங்கிற ஃபிஷ்ஷும் இருக்குது. பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ்லேருந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோனு உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், உங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொருத்தனை காமிக்கிறேன் பாருங்கள், அவன் வந்து மண்டை வந்து கொஞ்சம் பொடப்பாக இருக்கும். ஃபோரானை தான் நான் காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குறான் பாருங்கள், அவனுக்குன்னு தனி ஒரு இடத்தையே கொடுத்துருக்குறாங்க. இந்த இவன் வந்து ரொம்ப நம்மகிட்ட விளாண்டுட்டு கிடந்தான். ஃப்ளோரான் வந்து இதில் போட்டிருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கண்ணாடி இது கொடுத்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளவரான் நேம் வந்து சூப்பர் ரெட் ட்ராகன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பீஸ் பார்த்தீங்கன்னா 1500 சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு ரெண்டு சின்னது கிடக்காம பாருங்கள், இவன் வந்து 600 ரூபாயாம். ஸோ சூப்பராக இருக்குல்ல. சில பேர் வந்து ஃப்ளோரான் வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போன வீடியோவில் நான் ரேட்டில் அவ்வளோவா சொல்ல, ரேட்டும் கேட்டதுனால தான் இப்போ நான் ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கும்போது நான் ரேட்டையும் சேர்த்து சொல்லிடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து நம்ம என்னது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஞ்சல் ஃபிஷ்ஷை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி பாருங்கள், என்னமோ நம்ம எற போடுற மாதிரி நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, பிளாக் கலரில் இருக்குது, கூடவே ஷார்க்கும் இருக்குது. இந்த ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா டைகர் ஏஞ்சல்னு சொல்கிறாங்க, அப்புறம் சாதா ஏஞ்சலும் கிடக்குது. ஸோ 30 ரூபாயிலேருந்து இந்த ஏஞ்சல் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து இந்த இதெல்லாம் என்ன ரேட்டு பார்த்தீங்கன்னா பேர் 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ மற்ற கடையோட இங்கே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், கையை நீட்டினோன்னே எப்படி வராங்க பாருங்களேன், எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. ஒரு ஃபிஷ்ஷுன்றதுதான் ஆக்டிவ் ரொம்ப முக்கியம். அந்த ஆக்டிவ் இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு ஷார்க்கு மாதிரி இருக்கும். இது வந்து ஷார்க்லேயே ரெட்டைல் ஆல்பினோ ஷார்க்குன்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து ரெட்டைல் ஒரு வகையாக. ஸோ இதுவும் ரொம்ப நல்லாவே இருக்குது பாருங்கள், தலையிலலாம் போயிட்டு சர்பூர்னு வருது, நல்ல ஒரு நீளமாகவும் இருக்குது. அக்கா இது என்ன ரேட்டு? 150 வரும். ஸோ இது பேர் வந்து 150 வருமா இந்த ஆல்பினோ ரெட்டைல் ஷார்க்கு. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது. இப்போ வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோல்டு ஃபிஷ்ஷை தான் காமிக்க போகிறேன். இது வந்து வரண்டா கோல்டு அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி புஸ் புஸ்ன்னு இருக்குது பாருங்கள், பம்ப்ளி பாஸ்மாக இருக்குது. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி ஃபிஷ்லாம் வந்து ஸ்கூலில் போட்டிருப்பாங்க, பார்க்கவே அவ்வளோ அட்ராக்ஷனாக அழகாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காங்க, வரண்டா கோல்டுங்கிறாங்க. இந்த ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 150 சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குதுங்க. ஸோ இதே இது பெருசாக பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும், குட்டிலேருந்து இந்த சைஸ்லேருந்து வளர்த்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்ல. ஸோ ஒரண்டா கோல்டை பாருங்கள், மேலேயே பாருங்கள், ஒரு ரவுடி சுற்றிட்டு அழகிறான் பாருங்கள், எங்கே போனாலும் இவன் இருப்பான் போல இருக்கு பாருங்கள். ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஃபிஷ் ஃபுட்டு தான் எடுக்குமா, ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக அந்த ஷாப்பில் வந்து அதை வந்து சாப்பிட விடாத அளவுக்கு ஃபுட்டு போட்டே வளர்த்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே கோல்டு ஃபிஷ்ஷும் ரெட் கேப்பும் இருக்குது. இந்த ரெட் கேப் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பீஸ் 150 ருபீஸ் தான். இங்கே பார்த்திங்கன்னா கோல்டு எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் கலந்து போட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் பேர் 150 தான், இந்த ரெட் கேப் மட்டும் ஒரு பீஸ் 150 சொல்கிறாங்க. வாவ் வாவ் சூப்பராக இருக்குங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ்ஷு வந்து இது வரைக்கும் நான் வளர்க்கலை. இதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து இதை வாங்கிட்டு போய் வளர்க்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ புரியல, ஆஃபீஸ் போடும், அதாவது நம்ம ஜெனித்து கேமராமேன் என்ன சொல்கிறான்னா, நம்ம சேனல்காண்டி ஆஃபீஸ் போடும்போது பிரம்மாண்டமாக வளர்க்கணும் அப்படிங்கிறான். ஏன்னா என்னோட வந்து நம்ம கேமராமேன் ஜெனித் இருக்கார்ல, அவருக்கு தான் வந்து இந்த ஃபிஷ்ஷை பற்றி எடுக்கணும், எல்லா கடையும் போய் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. ஸோ அதனால் நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஜெனித்து கேமராமேன் வந்து நமக்கு என்னப்பா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் எனக்கு தெரியாமல் ரன் பண்ணிகிட்ருக்கானா பாருங்கள். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்து நம்மளுடைய கேமராமேனையும் ஆதரவீங்க. நமக்காண்டி எல்லா இடத்துக்கும் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறது, எனக்கு ஒரு பேக் போனாக இருக்கிறது நம்மளுடைய ஜெனித் கேமராமேன் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மட்டும் இல்லை, கடலில் கிடக்கிற லாப்ஸ்டார் அப்படிம்பாங்களே அந்த ராலு இங்கே இருக்குது. ஸோ அதை தான் இப்போ வந்து இந்த அக்கா நமக்கு எடுத்து காட்ட போகிறாங்க. ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப ஆவலாக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், அந்த அதில் உட்காந்துருக்கான். இது வந்து ப்ளூ லாப்ஸ்டாராம். இந்த இங்கே இந்த இருக்கான் பாருங்கள் இவன். இந்த இப்போ இந்த அக்கா பிடிச்சி இது வந்து எப்படிலாம் யூஸ், எது கூட எந்த ஃபிஷ் கூட போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வாங்க பார்ப்போம். ரைட்,
லாப்ஸரு இது ஒரு பீஸ் வந்து 250 வரும். இதில் வந்து இது ரெட்டிஷ் கலரில் இருக்க டார்க் ரெட் வரும். இது இதில் வந்து ஒயிட்டு ப்ளூ ஆரஞ்சு கலர் மூணு வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து 250 சம்திங் வரும். இதுலேருந்து இதனோட கம்மியான பட்ஜெட்னால் சைஸ் கொஞ்சம் சிறுசாக இருக்கும், அது வந்து 150 அந்த சம்திங் வரும். இது வந்து சைஸ் வந்து சிறுசாக வரும் அந்த இதில் பீஸு, சரிங்களா? இது வந்து நார்மல் ஃபீடு எடுக்கும். அது வந்து உங்களுக்கு இது கூட வந்து ப்ளூ மாஃபு, அதாவது ஸ்பீடாக ஓடுறது, மூவிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஃபிஷ் எல்லாமே இது கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது இதில் கோல்டு ஃபிஷ் மட்டும் ஆட் பண்ண முடியாது, மற்றபடி எல்லா ஃபிஷ்ஷும் இதில் போட்டுக்கலாம். ஆல்ரெடி அதில் வந்து உள்ள செட்டிங்ஸ் மாதிரி இந்த வுட்டு ட்ரிப்ட் வுட்டு டாய்ஸு இந்த மாதிரி இது நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒளிஞ்சு நின்று விளையாடுற மாதிரி, அதாவது இப்படி மேலே மேலே வந்து நின்றுக்கிடும் இந்த மாதிரி வீவ்ஸாக இருக்கும் அப்படி. அதே இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த இதுக்கு வந்து லைவ் பிளான்ட் வைக்க முடியாது, ஆர்டிஃபிஷியல் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இதில். அதான் கொஞ்சம் கையில் பிடிச்சி காமிக்கலாமா? ம், அது பிடிச்சி ஒரு கடிக்காது. லாப்ஸ்டர் வந்து கடலில் தான் கிடைக்கும் பார்த்தா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே அக்வாரியம்லேயே கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ லாப்ஸ்டாராம், எப்படி இருக்கு பாருங்க. வாவ், சூப்பராக இருக்குல்ல. ஃபோட்டோ எடுத்தாச்சு, அவனை வந்து அப்படி விட்டுருவோம். ஆல்ரெடி வந்து ஆஸ்கர் ஃபிஷ் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம், ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். கேரட் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ்ஷை தான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கேமராமேன் அப்படிங்க வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேரட்டு ஃபிஷ் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேரட் மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்களேன். அது வந்து மூச்சு இழுக்கும் போது வாய் குப் 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 அப்படிங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இது பேர் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் தான். சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதுவும் வாங்கி போட்டு வளர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் ஃபிஷ்ஷு. ஸோ இது வந்து நல்லா வளர்ச்சி இருக்குது, நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். ஃபிஷ்ஷில் வந்து ஆக்டிவ் ரொம்ப முக்கியம், எல்லாமே அந்த ஆக்டிவில் இருக்குது. ஸோ இது பேர் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஆனால் 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதான். இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால 600 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. பேரட் வந்து 500 ருபீஸ் சொல்லியிருக்காங்க ஜோடி. ஸோ சூப்பராக இருக்குல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ஃபிஷ் பார்த்தோம், அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சிக்லெட் ஃபிஷ் போட்டிருக்காங்க. ஸோ சிக்லெட் ஃபிஷ் வளர்த்திங்கன்னா அதுக்குள்ளே சிக்லெட்டு சம்மந்தப்பட்ட வகையாக தான் நம்ம போட்டு வளர்க்க முடியும். வேறு எது போட்டாலும் போர் வந்துருமா, அடிபுடி சண்டைலாம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் சிக்லெட்ஸில் வெரைட்டிஸை போகிற நீங்கள் போட்டு வளர்க்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபிஷ் ஃபார்மில் போட்டிருக்கோம். ஸோ ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸ்லாம் இருக்குது சிக்லெட்ஸில். சூப்பராக இருக்குது பாருங்க. வா வா வா. இந்த ஃபிஷ்ஷோட ரேட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது என்ன தன்மை, எப்படி வளர்க்குறது, அதை சொல்லுங்கக்கா. இது வந்து கொய்காஃப். இது வந்து இதனுடைய பெயர் வந்து கொய்காஃப்லேயே வந்து மல்டி கலர்ஸ் இருக்கும், அதுலேயே ஒயிட் அண்ட் ரெட் இருக்குது. அதில் வந்து மறுபடியும் ஃபுல் எல்லோ வரும், ப்யூர் ஒயிட்டு மில்க் கொய் கொய் காய்ப்புண்டு. நல்லா டஃப்பாக நிற்கும், நல்லா ரஃப்பாக நிற்கிற பீஸு, சீக்கிரம் அடி வாங்காது. இன்னொன்று நல்லா பழவும், கை வச்சோடனே ஃபீட் எடுக்கிறதுக்கு ஓடி வரும் உங்களுக்கு. அதனால் வந்து எங்கிட்ட இருந்தாலுமே யாருனாலும் வச்சாலுமே கை வச்சோடனே பழகுனா ஒரு இதுவும். இது கூட வந்து அட்டாச்சாக டின்பைல் பார்க்கும் சேர்த்து போட்டுக்கலாம். மற்ற ஒரு சில சிச்சிலட்ஸ் வெரைட்டி தவிர மற்ற எல்லாத்துக்கூடையும் காமனாக போட்டுக்கலாம். ஆமாம், நல்லா டஃப்பாக நிற்கும் பீஸு, நல்லா சைஸு ரொம்ப பெருசாக 1.5-2 feet சைஸ் வரைக்கும் நல்லா வளரும். வந்து இதனுடைய பேர் ஃபுல் கொய்காப். இது வந்து இது நார்மல் கொய்காப், சரிங்களா? இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் இருக்குது, அது நம்ம இப்போதைக்கு போடல. இது நார்மல் கொய்காப், வால்டேலும் கிடைக்கிறதுல. இப்போ டெயில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வால்டெயில் டைப் வரும், அதுலேயும் ஷார்ட்டாகவும் இருக்கும். வால்டெயில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், சைஸ் வளர வளர ரொம்ப அழகாகவே இருக்கும். ஆமாம், கொய்காப் சூப்பராக இருக்கும். டேங்கில் கிடக்கிறது வந்து டெட்ராஸ் வெரைட்டி கிடக்கு வித்து அல்பினோ ரெயின்போ, மறுபடி சீப்ரா ஃபிஷ் கிடக்குதுல. இதில் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து க்ரீன் சீப்ரா அண்ட் வித் நியான் சீப்ரான்னு சொல்லுவாங்க. மறுபடி இதில் பிளட் வீன் டெட்ரான்னு கிடக்கு, மறுபடி ரெயின்போ நியான் டெட்ரா கிடக்குது. அதிலேயே சர்ஃபேல் நிறைய டெட்ராஸ் வெரைட்டி நிறைய கிடக்கு. இதுவுமே நீங்கள் வந்து பிளான்டட் டேங்க் செட்டிங்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதிலே வந்து கம்மியான பீஸ் கிடக்கு, இதிலே கொஞ்சம் பீஸ் கொஞ்சம் ஹெவியாக நிறைய போட்டிங்கனாலுமே ஒன்று போல் இருக்கும். அதாவது பிளான்டட் டேங்க் செட்டிங்ஸ் செமையாக இருக்கும். அது வந்து மறுபடி கீழே லோச் பீஸுன்னு ஒரு வெரைட்டி கிடக்கு, அதெல்லாம் அழுக்கு சாப்பிடும். அதெல்லாம் வந்து
இப்படி நிறைய ஃபிஷ் இருந்தால் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது சில்வர் ஷார்க்கு, ரெயின்போ சாப்பிடுவீங்களா? ஆமாம், அது வந்து பார்க்க உங்களுக்கு வந்து ஸ்னேக் மாதிரி, அதாவது பாம்பு மாதிரி தெரியும். ஆனால் வந்து பாம்பு ஃபிஷ் கிடையாது, லோச் வெரைட்டியில் இது ஒன்று டைகர் டைப்பு. இதுலேயும் சாதா இது உண்டு உங்களுக்கு, அந்த பீஸ் இல்லை. இது வந்து பீஸ் 60 ருபீஸ் வரும். இது வந்து ஹைப்ரீடு, கம்மியாக கிடைக்கிறதுனால இந்த ரேட் வரும் உங்களுக்கு, கம்மியான பட்ஜெட்டுக்கு வரும் இந்த முட்டை. இந்த மாதிரி இந்த புழு மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் பார்த்தது இல்லை, ஸ்னேக் மாதிரியே இருக்குது. ஸ்னேக்ஸ் கிடையாது வந்து, இது பார்க்க உங்களுக்கு இப்படி தான் தெரியும். வெரைட்டிஸ் பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் சொல்லப்போனால் டாக்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, அதுவும் லோச் மாதிரி தான். அதாவது வந்து நம்ம கால் கை இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அடியில் கொடுத்தீங்கன்னா பஞ்சிங் மாதிரி பண்ணுவோம். ஆமாம், அது வந்து பீஸ் டிஃப்ரெண்ட் பீஸு நல்லா இருக்கும் பார்க்க. பிளான்ஸ் எதுவும் கிடச்சினாலும் கூட அதில் போய் ஒழிஞ்சுக்கும், நம்ம கொஞ்சம் கவனமாக தான் எடுக்கணும். ஆனால் அழுக்கெல்லாம் சாப்பிடும், நல்ல பீஸ் அது வந்து கிடைக்காது. ஆ, டேங்க் கிளீனர் மாதிரியே தான், ஆனால் அதை விடையுமே நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு பார்க்க தான் ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும், ஒரு மாதிரி ஐயரவாத மாதிரி தெரியும். ஆனால் நல்ல பீஸ் அது வந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஃபிஷ் வந்து குட்டி ஃபிஷ் வரைக்கும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிய போகிறதில்ல, இது பார்ட் 1 வீடியோவாக ஆக்கியிருக்கேன். ஸோ பார்ட் 2 வீடியோ அடுத்த வாரத்தில் வரும். ஸோ தொடர்ந்து பாருங்கள் நம்மளோட வீடியோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக என்னை வாழ்த்தி கண்டிப்பாக ஒரு இது கொடுங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோ, அதாவது பார்ட் 2 வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, சி யூ.